ஏனாய் எழுக்கின்ற முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்கியம் என்ற நிறைவு விழாவின் தலைவர், நம் பள்ளியின் தலைமை சகோதரர் மற்றும் இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர், இவர்களை வணங்கி என்னுடைய வரிகளுக்குள் செல்கிறேன். இயற்கையோடு இணைந்த நற்றமிழரின் நான்கு நிலங்கள் குறிஞ்சி, மலை நில மக்களின் மாசற்ற பூமி, இது தேன் துளிகள் தெரித்த நிலம், மான் புலிகள் வசித்த நிலம், இது மனித வாழ்க்கையின் தொடக்க தொட்டில், நதியை நடைவண்டியாக்கி நாகரிகம் இங்கேதான் நடக்க பழகியது, முல்லை இது குறிஞ்சியின் தங்கை, மருதத்தின் தமக்கை, பாலையின் பக்கத்து உறவு, காட்டாறுகள் கால் பதித்த நிலம், ஆயர்குல மக்களின் அரண்மனை, பசுக்களின் பால் மடிக்காக நிறை மேய்த்த நந்தவனம், சோலைகளின் சொர்க்க வாசல், மருதம் களனிவாழ் மக்களின் காவல் அரண், சேறு நடந்து உழவர்கள் உழுத நிலம், உண்பதற்கு உணவளித்த அமுத நிலம், வயலுக்கு வாய்க்கால் அமைத்து வாழ்வுக்கு வளம் சேர்த்து உழைப்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய பசுமையின் பச்சை விரிப்பு, நெய்தல் இது உப்பு காற்று வீசும் உலர்ந்த மண், அலை வீசும் கடலுக்குள் வலை வீசும் வாழ்விடம், உலகிற்கே உப்பிட்ட உன்னத பூமி, மூச்சடக்கி முத்து குளித்து அணிகலனை அள்ளித்தரும் பரதவர்களின் பண்பாட்டு பாசறை, அருந்தமிழ் வளர்த்த ஆதித்தமிழரின் அசைவுகளை இந்த நானிலத்தின் வாயிலாக நன்கு அறிந்தோம். தமிழரின் இலக்கியங்கள் ஓலைச்சுவடியில் உயர்ந்து நின்றன, காகித வளர்ச்சியிலும் களமாடின, இனி கணினி தமிழிலும் காவியம் படைக்கட்டும். வாழ்க தமிழ். நன்றி.